இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா வந்து போலீஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ நியூ டியூட்டியெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சிவகாமி அம்மா வந்து, நீ தான் வந்து எல்லோரும் வந்து இப்படி இருந்துட்டா வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க இல்லைன்னு தெரியுதில்ல அப்படின்னு, சாப்பாடு சமைக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஆய் ஊன்னு கத்துறது. அதுக்கு ஒன்றே நம்ம சிவகாமி அம்மாவுக்கு வந்து, இல்லை த நான் ஒன்றே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தியா வந்து தோசை சட்னி அதெல்லாம் வச்சு கொடுக்குறது, அதையுமே வந்துட்டு அவள் ஒழுங்காக செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி சிவகாமி அம்மா தாண்டவ மாட்டோம் ஆடுறது, அதையும் சமாளித்து அவங்க வந்து சமைச்சு கொடுக்குறது, அப்புறம் சரவணன் கூட வந்து கொஞ்சம் லவ்ஸாக லவ் எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரியான எபிசோட் தான் இன்றைக்கி இருந்தது பாதி. இன்னொரு பாதி நம்ம கவிதா, அதாவது புதுசாக ஒரு என்ட்ரி கொடுத்தவங்க வந்து, சரவணன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டானா, என்னையை வந்துட்டு எனக்கு மேலே வந்துட்டானா, இப்படி ஐபிஎஸ்ஸை போய் கல்யாணம் பண்ணியிருக்கானே, அதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அவனை வந்து ஏதாவது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரந்தாமன் கூட வந்து கை கோர்த்துக்கிட்டு அவங்க வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சவால் வேற விடுறாங்க. இது எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரியாம தான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்தியாவுக்கு வந்து தென்காசி குண்டு வெடிப்பு சம்பவத்தை பத்தி அவங்க வந்து ஃபுல்லாவே எடுக்க போறாங்க, ஃபுல்லாவே எடுத்து பார்த்து அந்த கேஸ் அவங்க தான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்க இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.